ஹாய், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரீவைண்ட். இன்னைக்கு சண்டே, ஸோ உங்களுக்கான டைம். லாஸ்ட் வீக் என்னோட லைஃப்பில் நடந்த சில விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, சில பேர் நம்பாமலும் இருந்தீங்க. நம்புறதும் நம்பாததும் அது அவங்க இஷ்டம். ஸோ அவங்கள வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ஒன்ஸ் இந்த விஷயத்த வந்து அவங்க லைஃப்பில் அவங்க ஃபீல் பண்ணாத வரைக்கும் இது யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் என்னோட லைஃப்பில் நடந்த இன்னொரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து மோஸ்ட்டாக கமெண்ட்டில் வந்து ஒரு விஷயத்தை கண்டினியூவாக கேட்டிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ வந்து நீங்கள் டெய்லியும் வந்து கோஸ்ட் வீடியோவாக போட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து பெயினாக பயம் இல்லை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெல், நான் வந்து பயம் இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கும் வந்து பெயினாக பயம் கண்டிப்பாக இருக்குது. பட் இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து என் லைஃப்பில் இந்த பயத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த விஷயத்தை நம்புறதும் நம்பாமல் போகிறதும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணாத வரைக்கும் தான். நீங்கள் இந்த சேனல் புதுசுனா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். March 2016 சென்னையிலேருந்து கலியாக்காவிளை அப்படின்ற ஒரு ஊருக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக போயிருந்தேன். அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகுமெண்ட் ரியாலிட்டி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ரொம்ப பெருசாக போகும். ஸோ சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக சென்னையிலேருந்து கலியாக்காவிளை அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறேன். இந்த கலியாக்காவிளை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கேரளா இந்த பார்டர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இங்கேருந்து என்ன ஹையர் பண்ணி அந்த ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருந்தாங்க. என் கூட ஒரு 3 பசங்க வந்திருந்தாங்க. அந்த 3 பசங்களுமே வந்து கேரளா பசங்க தான். ஸோ அவங்களோட ரிலேஷன் வந்து கேரளாவில் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அவங்க அந்த ரிலேஷன் வீட்லேயே ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. நானும் ஒரு 2 நாள் வந்து அந்த பசங்க கூட தான் ஸ்டே பண்ணேன். பட் என்னால் வந்து அங்கே கன்வீனியண்ட்டாக இருக்க முடியாததுனால வந்து மேனேஜ்மெண்ட்டை சொல்லி எனக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தர சொன்னேன். ஸோ அவங்களும் வந்து ஆஃபீஸ்லேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீட்டை வந்து ஹையர் பண்ணி கொடுத்தாங்க. இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த வீட்டில் வந்து மொத்தமே வந்து 2 வீடு இருக்குது. கீழ் ஃப்ளோர் ஒன்று, மேல் ஃப்ளோர் ஒன்று. கீழ் ஃப்ளோரு எப்போவுமே லாக்கில் தான் இருக்குது. அண்டு மேல் ஃப்ளோரில் வந்து மொத்தமே 2 ரூம் தான் இருக்குது. அந்த மேல் ஃப்ளோரில் தான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அது என்னன்றதை வந்து இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த ஒரு சம்பவத்தால் நான் ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல 2 மாதம் இருந்தேன். இந்த 2 மாதத்தில் நான் என்னென்ன ப்ராப்ளம், அதாவது என்னென்ன இன்சிடெண்ட்லாம் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போவும் சொல்கிறேன், இதை நம்புறதும் சரி நம்பாததும் சரி, இது போல் ஒரு இன்சிடென்ட் உங்கள் லைஃப்பில் நடக்காத வரைக்கும் தான். ஹோப் நடக்கக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். பட் சில பேர் வந்து இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு வந்து சில பேர் சொல்லுவாங்க. அவங்க லைஃப்பில் நடந்ததுன்னா வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நம்புவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இதெல்லாம். அண்டு இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து என் லைஃப்பில் பயம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அதிலிருந்து நான் கொஞ்சம் வெளியில் வரதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, இன்னொரு சைடு பயம். நான் போனது வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு 1-1.2 லேக் வரைக்கும் அமௌண்ட் வர வேண்டியிருக்கு. நான் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சா, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சா, இன்கேஸ் வந்து ஏதாச்சும் அதில் ஒரு குறை இருந்ததுன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு 1 லேக்னு வச்சுக்கலேன். ஸோ நான் பயத்தை பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன்னா கடன் ஒரு கடன்ற ஒரு விஷயத்தை வந்து அடைக்க முடியாது. ஸோ கடனாக பயம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடலாம் அப்படின்னு வந்து பயத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஒரு இன்சிடெண்ட்டாக நடந்தது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். Incident number 1. ஃபஸ்ட்டு நான் இந்த வீட்டுக்கு போன உடனே இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான்ப்பா இந்த வீட்டில் நடந்தது, அதுவும் இந்த ரூமில். இந்த ரூம் இப்படி தான் இருக்கும், நீ இந்த ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூமை க்ளோஸ் பண்ணுறது கூட டோர் இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னா, அங்கே இருக்கிற ஒரு பெட்ஷீட்டை வந்து இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி அடித்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ரூமுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் இந்த ரூம் மட்டும்தான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரூமில் இருக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இந்த ரூமில் என்ன நடந்ததுன்னு வந்து நான் எண்டில் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இந்த ரூமில் இருக்கும்போது சுற்றி முற்றி நிறைய திங்ஸு, அதாவது ப்ரீவியஸ் ஓனர் வந்து யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து அப்படி அப்படியே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில சாமி ஃபோட்டோலாம் இருந்தது. அந்த நம்ம சிவன், ஜீசஸ், அல்லா இவங்க 3 ஃபோட்டோவும் எடுத்து என்னோடய சிஸ்டம் டேபிள் அங்கே ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த டேபிளில் சிஸ்டமும் இருக்குது. ஸோ அந்த சிஸ்டம் டேபிளில் வந்து இந்த 3 ஃபோட்டோவும் வச்சுருக்கேன். இது வந்து கார்ட் டைப் ஃபோட்டோ கிடையாது, அதாவது இந்த பேப்பர் டைப் ஃபோட்டோ கிடையாது. இது எல்லாமே வந்து ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோ, நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ண ஃபோட்டோ வந்து டேபிளில் வச்சுருக்கேன் என்னை பார்த்த மாதிரி. ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு தூங்க போயிடுவேன். ஸோ இது போல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபோட்டோலாம் அது போல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன். 3வது நாள் கரெக்டாக சொல்லணும்னா, நாங்கள் ரீச் ஆகி 3வது நாள் இந்த ஃபோட்டோ வச்சதுக்கப்புறம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரேன். ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர்நூன் தான் வந்து ஒர்க்குக்கு போவேன். ஒர்க்குக்கு போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு 2 மணி ஆகிடும். அதாவது மேக்ஸிமம் வந்து 1.5 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே போகும்போது லிஃப்ட்டு கேட்டு போயிடுவேன். வரும்போது நடந்து தான் வரணும், ஏன்னா அந்த சைடு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதி வந்து
பெருசாக இருக்காதுன்னு சொல்ல முடியாது, இருக்கவே இருக்காதுன்னு தான் சொல்லுவோம். எப்போவாச்சும் ஒரு பைக்கு சைக்கிள் இந்த மாதிரி தான் போகும். போகும்போது டே டைம்ன்றதுனால பைக்கு சைக்கிள் போகன்றதுனால லிஃப்ட் கேட்டு போயிடுவேன். பட் ரிட்டர்ன் டைம் ஒரு நாய் கூட அந்த சைடில் வராது, ஒரு நாய் கூட குலைக்காது. அந்தளவுக்கு கும்மு இருட்டுன்னு தனியாக நான் மட்டும் தான் நடந்து வருவேன். ஸோ இப்படி நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்போ எதுவுமே ஆகலை, ரூமுக்கும் வந்துட்டேன் சேஃபாக. அப்படி ரூமில் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்த டேட்டா எல்லாமே வந்து சிஸ்டமில் காப்பி பண்ணிவிட்டு தூங்க போகிறேன். தூக்கம் போகும்போது ஸோ எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிவிட்டு தூங்க போனேன். ஏன்னா தனியாக இருக்கிறேன் அந்த ஒரு பயத்தில் தான். நார்மலாக வீட்டில் இருந்தேனா ப்ரே பண்ண மாட்டேன். விடிய காலையில் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சிட்டு திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது மூணு ஃபோட்டோ, அதாவது ஜீசஸ், சிவன், அல்லாஹ், இவங்க மூணு ஃபோட்டோமே வந்து கவுந்துருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்லலாம் காத்தடிச்சு விழுந்துருக்கலாம் அப்படின்னு. நான் இருக்கிற ரூமில் ஃபேன் கிடையாது, ஒரே ஒரு ஏசி தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா விண்டோ அண்டு மெயின் டோர் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஏன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா வீடு வந்து தள்ளி தள்ளி இருக்கும். ஸோ வீடு ஒட்டி மரம் நிறைய இருக்குன்றதுனால பூச்சி ஏதாச்சும் உள்ளே வரப்போகுது அப்படின்றதுனால எல்லா விண்டோவும் க்ளோஸ் பண்ணிடுவேன். ப்ளஸ் ஏசி போட்டால் வந்து எல்லா விண்டோவும் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனில் எல்லா ஃபோட்டோவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து யாரோ அது தெரியுது வாண்டடாக வந்து எடுத்து கவுத்து வச்ச மாதிரி இருக்குது. ஓகே, ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ விழுந்திருந்தால் கூட ஓகே, காற்றுல விழுந்திருக்கோம் இல்லை நான் டேபிள் வந்து தட்டியிருப்பேன் அப்படின்னு கூட நான் நினச்சிக்கலாம். பட் மூணு ஃபோட்டோவுமே வந்து கவுண்ட் இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டே மட்டும் இல்லை, கண்டினியூவாக வந்து ஒரு த்ரீ டேஸ் அதுக்கும் மேலேயோ சொல்லலாம். நிறைய தடவை வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன், பட் நான் நோட் பண்ணாமல் நிறைய தடவை ஆயிருக்கலாம். பட் நான் நோட் பண்ண வரைக்கும் அந்த ஃபோட்டோ வந்து நான் டே டைமில் வந்து பார்க்கும்போது கவுண்ட் இருக்கும், பட் நைட் டைமில் கிளியராக தான் இருக்கும். ஏன்னா நைட் டைமில் நான் வந்து ப்ரே பண்ணும்போது எல்லா ஃபோட்டோவும் என்ன பார்த்த மாதிரி தான் இருக்கும். விடிய காலையில் இது போல இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். செகண்ட் இன்சிடென்ட், இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்குக்கு அப்புறம் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் வந்து லஞ்செலாம் முடிச்சுட்டு இங்கேருந்து லிஃப்ட் கேட்டு ஆஃபீஸ்க்கும் போயிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு எல்லாருக்கும் முடிச்சுட்டு அங்கேருந்து 1:00 நடந்து தான் வரணும். ஸோ 1:00 முடிச்சு, அதாவது நைட்டு மிட்நைட் 1:00 அங்கேருந்து கிளம்புறேன். ஸோ அப்படி கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மெயினான ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னா வந்து ஒரு சப்வே மாதிரி இருக்கும், ரெண்டு மலை இருக்கும். ஸோ இந்த ரயில்வே ட்ராக்கை தாண்டி தான் நான் வரணும். ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஓப்பனாக சொல்லிடுறேங்க, தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம், கருப்பான ஒரு உருவம் உட்காந்துருக்குற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்த உடனே எனக்கு உண்மையிலே பயம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மொபைலில் வந்து ஃப்ளாஷு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ரூட்டில் வந்து ஸ்ட்ரீட் லைட் கிடையாது. இந்த எண்ட்லேருந்து நான் வீடு போகிற வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் எங்கேயுமே இருக்காது. என்னோடய வீட்டிலேருந்து அந்த நான் ஸ்டே பண்ணுற வீட்டிலேருந்து ஒரு 2 வீடு தள்ளி தான் வந்து அந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். பட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட்டே இருக்காது. கண்ணு மூட்டு போனால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். மொபைலில் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு MP3 சாங் ப்ளே பண்ணிவிட்டு பயம் இல்லாத மாதிரி நடிச்சுட்டு தான் போனேன் உண்மையிலே சொல்ல போனால். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருக்கிறத நான் பார்த்துட்டேன், உண்மையிலே பார்த்துட்டேன். பட் இதை தாண்டி தான் வந்து என்னால் ரூமுக்கு போக முடியும், திரும்ப ரிட்டர்ன் போக முடியாது. ஏன்னா அந்த சைடு அந்த பக்கமும் யாருமே இல்லை. இந்த சைடு நான் இதை தாண்டி போனேன்னா அந்த சைடு மேபி யாராச்சும் இருக்கலாம் அப்படின்னு வந்து நான் பார்க்காத மாதிரியும் கண்டுக்காத மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கேன். போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக அந்த உருவம் வந்து அங்கேருந்து மூவ் பண்ணுதுன்னா எந்திரிக்குது. நானும் வந்து சரி அதை பார்க்காம போகலாம் அப்படின்னு வந்து இப்படியே பார்த்துட்டு போகிறேன். பட் நம்ம மைண்ட் வந்து எந்த விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை தான் பண்ணுது. பட் என்ன தான் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சும்மா அப்படியே திரும்பி பார்ப்பேன். அதில் வந்து ஒரு மூமெண்ட் இருக்குது எந்திரிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே சொல்ல போனால் கிட்ட போக போக என்னோடய கை கால்லாம் அப்படியே ஒதுக ஆரம்பிச்சிருச்சு. நான் நடக்கும்போது வந்து ஒரு மாதிரி வயசானவங்க மாதிரி ரொம்ப பயத்தோடு தான் நடந்தேன். அந்த ஒரு பாடியில் வந்து ஒரு ஷேக்னஸ் இருந்தது. ஸோ நான் கிட்ட போனதுக்கப்புறம் அந்த உருவம் வந்து என் பக்கத்தில் வருது. பக்கத்தில் வந்தவுடனே உண்மையிலே சொல்ல போனோன்னா என் உடம்பு ஃபுல்லாக வேர்த்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு பயம், ஓகே என்னோட முடிஞ்சது நம்ம கதை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் டார்ச் லைட்டை வச்சு கொஞ்சம் அப்படி அடித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஏதோ லுங்கி மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒருத்தன் லுங்கி கழட்டி ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கான். என்னென்னு பார்த்தா என்ன மாதிரியே ஒருத்தன் வந்து பயத்தில் அங்கே உட்காந்துட்ருக்கான். ஸோ யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க கூட போயிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க உட்காந்துருக்கான். நான் வரதை பார்த்து ஓகே ஆளுங்க வராங்க அப்படின்னு நினச்சி அவன் எந்திரிச்சிருக்கான். நான் கிட்ட வந்த உடனே என் கூட எதுவும் பேசலை. பட் நான் கிட்ட வந்த உடனே என் பின்னாடி அப்படியே வந்துட்டான். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி வீட்டில் இது போல் இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து விழுந்துருந்தது. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது உண்மையிலே வந்து ஏதாச்சும் வந்திருக்குமோ அப்படின்னு வந்து அந்த ஒரு பயம் தான் கண்டிப்பாக இருக்கும். பட் கிட்டே போனதுக்கப்புறம் தான் அது ஒரு மனுஷன் அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நானும் வந்து பயத்தோடவே அப்படியே போயிட்டேன். அவனும் வந்து என் கூட பின்னாடி வந்துட்டு அவன் போகிற வழியில் அவனும் போயிட்டான். பட் இது மட்டும்தான் இந்த இடத்துல ஃபன்னாக முடிஞ்சது. இதுக்கப்புறம் எதுவுமே ஃபன்னாக முடியலன்றது தான் உண்மை. அந்த ஊருக்கு போனதுலேருந்து டெய்லி மார்னிங் டீ இல்லைனா காஃபி இது குடிக்கிறது வந்து ஒரு அடிக்ட் ஆகிருச்சு.
கண்ணாடி டம்ளர், நல்லா நோட் பண்ணிங்க, இந்த கண்ணாடி டம்ளர் வந்து இன்னொரு சீன்லேயும் வரும். ஸோ இந்த கண்ணாடி டம்ளரில் வந்து இந்த டீயை ஊற்றிட்டு குடிக்கலான்னு வந்தேன், பட் ரொம்ப சூடாக இருந்ததுனால ஒரு 5 seconds அப்படியே வச்சேன். இந்த கேப்பில் வந்து வெளியில் இருக்கிற டவலை எடுக்கலான்னு போயிட்டு வரேன், டீயை ஃபுல்லாக ஊற்றிட்டு வெளியில் இருக்கிற டவலை எடுக்கலான்னு போயிட்டு வரேன், டவலையும் எடுத்துகிட்டு வரேன். வந்து பார்க்குறேன், டம்ளர் இருக்குது, ஃப்ளாஸ்க் இருக்குது, ஆனால் டீ இல்லை. நான் டீ ஊற்றி வச்ச அந்த தடம் இருக்குது, அந்த டம்ளரில் டீ வந்துட்டு போன அந்த தடம் இருக்குது, ஆனால் டீ இல்லை. அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃப்ளாஸ்கில் இந்த டீயை வந்து யாரோ ஊற்றிருக்காங்க, அந்த ஊற்றின தடமும் அந்த எஜ்ஜில் தெரியுது. நான் இப்போ தான் யோசிக்கிறேன், நான் வெளியில் போயிட்டு ஒரு 5 seconds கூட ஆயிருக்காது, போயிட்டு வரேன், அப்படியே நான் குடிச்சிருந்தாலும் ரொம்ப சூடாக இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ சூடாக வந்து குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும், ஸோ எப்படி அப்படின்னு வந்து ரொம்ப முழிச்சிட்டு இருந்தேன். இது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் நான் ஏதாச்சும் திங்ஸ் வச்சேன்னா நான் வச்ச இடத்துல இருக்காது, பட் வேற எங்கன்னா இருக்கும், எதுவும் காணாமல் போயிடுச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது, எல்லா திங்ஸுமே இருக்கும், அந்த வீட்டில் தான் இருக்கும், ஆனால் எந்த ஸ்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் பெட் மேலே வச்சேனா பெட் மேலே இருக்காது, டேபிள் மேலே வச்சேனா டேபிள் மேலே இருக்காது, கீழே தரையில் வச்சேனா தரையில் இருக்காது, ஸோ வைக்கிற பொருள் வைக்கிற இடத்துல இருக்காது. பட் இதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு இன்சிடென்ட்டு தான், இங்கேருந்து நான் போயிடலாம் அப்படின்ற ஒரு பயத்தை வந்து எனக்குள்ளே தூண்டிச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த ரூமில் நான் மட்டும்தான் இருக்கேன், ஏசி நல்ல கூலிங்கில் வர மாதிரி டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா டோரும் வந்து க்ளோஸில் இருக்கா, விண்டோஸ் எல்லாமே க்ளோஸில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பெட்டில் வந்து படுத்தேன். படுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது 2:00, ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாகி ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங்கில் வந்து நார்மலாக தான் இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த கோல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இதனால் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னு வந்து ரிமோட் எடுத்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணக்கூட என்னால் முடியல, அந்தளவுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. இதனால் பக்கத்தில் இருந்த பெட்ஷீட்டை எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பித்தேன். பட் கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப குளிர ஆரம்பிச்சது, என்னென்னு பார்க்கும்போது என் மேலே இருந்த பெட்ஷீட்டை காணோம். பெட்ஷீட்டையும் வந்து நான் தேடி பார்க்குறேன், கண்ணை மூடிட்டே வந்து இங்கே தான் இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்குறேன், பட் அந்த ஸ்பாட்லேயே இல்லை. எந்திரிச்சும் தேடி பார்க்குறேன், ஒரு வேளை கீழே விழுந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன், பெட்டுலேயும் இல்லை, கீழேயும் இல்லை, பெட்டு கீழேயுமே இல்லை. யோசிச்சுட்டே வந்து ரொம்ப எனக்கு அந்த டைமில் வந்து ரொம்ப பயம்தான் சொல்லணும், ஏன்னா அவ்வளோ குளிரில் வந்து நான் பெட்ஷீட்டை இழுத்து போத்தினேன், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, ஆனால் நான் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பெட்ஷீட் இல்லை. நான் அந்த பெட்ஷீட் இல்லைன்னு தேடும்போது டைம் பார்த்தீங்கன்னா 3:30 தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்தேன், நான் இருந்த ரூமில் அந்த பெட்ஷீட்டே இல்லை. ஸோ சுற்றி முற்றி பார்த்தேன், எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ணி பார்த்தேன், எந்த இடத்துலையுமே அந்த பெட்ஷீட் இல்லை, நான் இருந்த ரூமில் அந்த பெட்ஷீட்டே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு டவுட்டில் அந்த ரூமில் போய் செக் பண்ணி பார்க்குறேன், அந்த ரூமில் அந்த பெட்ஷீட்டை வந்து யாரோ மடித்து ரொம்ப அழகாக மடித்து அங்கே தரையில் வச்சுருக்காங்க. இதை பார்த்த உடனே இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கவே கூடாது, இப்போயே ஓடிடணும் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. உண்மையை சொல்ல போனால் கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு. இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், என்னை தவிர வேறு யாருமே இல்லை, டோரும் க்ளோஸில் இருக்குது, விண்டோவும் க்ளோஸில் இருக்குது, அந்த ரூமும் வந்து நான் ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் போத்திட்டு இருந்த இந்த பெட்ஷீட் வந்து எப்படி அந்த ரூமுக்கு போச்சு? ஓகே, அந்த ரூமுக்கு போயிருந்தாலும் அந்த ரூமில் எப்படி அந்த பெட்ஷீட் வந்து நல்லா மடித்து வச்ச மாதிரி ரொம்ப நீட்டாக இருந்தது? இது எல்லாத்துக்குமே வந்து அங்கே நடந்த அந்த இன்சிடென்ட் தான் வந்து காரணமா அப்படின்னு வந்து எனக்குள்ளே நிறைய கேள்வி இருந்தது. பட் இதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் நடந்தது, இந்த இன்சிடென்ட் தான் வந்து அந்த வீட்டில் நான் இருந்த லாஸ்ட் டே அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் மிடில். உண்மையாக சொல்ல போனால் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நான் அந்த ஊருக்கு போகலை அப்படின்றது தான் உண்மை. அப்படி அந்த லாஸ்ட் இன்சிடென்ட்டாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மார்னிங் டீ இல்லைனா காஃபி இதில் ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ணுவேன். பட் பர்டிகுலராக எனக்கு அன்றைக்கி ஞாபகம் இருக்குது, நான் அன்றைக்கி காஃபி குடித்தேன். காஃபி குடிக்கும்போது அந்த கண்ணாடி டம்ளரும் யூஸ் பண்ணேன், வழக்கம் போல் காஃபி குடிச்சிட்டு டம்ளர் கழுவிட்டு கவுத்து வச்சேன். அந்த இடத்துல 3 கண்ணாடி டம்ளர் இருந்தது, அந்த வீட்டில் நான் யூஸ் பண்ண 3 கண்ணாடி டம்ளர். ஸோ இதுக்கப்புறம் என்னோடய ஒர்க்கை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நைட்டு வந்தேன், நைட்டு வந்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு தூங்குறேன். தூங்கும்போது 2:00 இருக்கும், பட் கொஞ்சம் தூங்கினதுக்கு அப்புறம் யாரோ டோரை தட்டுறாங்க, அந்த டோர் வந்து நாக் பண்ணுற சவுண்டு தான். ஸோ அந்த நாக் வந்து ஒரு 5-6 times, அதாவது இந்த ஒரு நாக்கில் வந்து ஒரு 5-6 times வந்து நாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேறு யாராச்சும் இருப்பாங்க, ஏதாச்சும் குடிகாரன் எவனாச்சும் இருப்பான், வீடு மாதிரி வந்து இங்கே தட்டிட்டு இருப்பான் அப்படின்னு நான் ஒரு அது எதுவும் பெருசாக எடுத்துக்காமல் கொஞ்சம் பயத்தில் எடுத்து வாங்கிட்டேன். பட் இதிலிருந்து எக்ஸாக்டாக 5 minutes அப்புறம் அகெயின் டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. பட் இந்த டைமில் மெயின் என்ட்ரன்ஸ் டோரை வந்து யாரும் நாக் பண்ணலை, வீட்டில் இருக்கிற
விண்டோ டோரை யாரோ நாக் பண்ணுறாங்க. இந்த விண்டோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் பெட்டில் படுத்துட்டு இருந்தேன்னா, நான் இப்படி பார்த்தேன்னா எனக்கும் விண்டோக்கும் இவ்வளோதான் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த விண்டோவை வந்து இங்கே என்ன அந்த வீட்டில் வந்து நாக் பண்ணாங்களோ அதே கவுண்ட் அதே வீட்டில் தான் வந்து இந்த விண்டோவையும் வந்து நாக் பண்ணியிருந்தாங்க. இந்த டோரை வந்து நாக் பண்ணும்போது ஓகே அதுவும் ஏதோ குடிகாரம் அப்படி தான் நினச்சேன், பட் இந்த டோரை நாக் பண்ணும்போது தான் இது வேறு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு வந்து புரிய ஆரம்பிச்சுது. இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல, ரொம்ப பயத்தோட எண்டில் இருந்தேன். அப்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன், அந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் வந்து இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவெடுத்தேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ண அந்த கண்ணாடி டம்ளர், மூணு கண்ணாடி டம்ளர், அந்த கண்ணாடி டம்ளரோட எட்ஜில் கண்ணாடி டம்ளர் வந்து திருப்பி வச்சுருப்பேன். அந்த கண்ணாடி டம்ளரோட எட்ஜை வந்து லேசர் கட் பண்ண மாதிரி ஷார்ப்பாக கட் பண்ணியிருந்தது. அந்த கட்டு வந்து ஒரு மிஷினால், ஒரு பர்ஃபெக்டான ஒரு மிஷினால் மட்டும்தான் கட் பண்ண முடியும். எந்த ஒரு ஹேண்ட்மேட்லேயும் வந்து அப்படி ஒரு கட்டை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஒரு கண்ணாடி டம்ளரை வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணி அதில் ஒரு சின்ன பீஸ் இருக்கும். ஸோ இந்த கண்ணாடி டம்ளர் வந்து எக்ஸாக்டாக ஜெராக்ஸ் எடுத்தால் இன்னும் ரெண்டு டம்ளர் வரும்ல, அதே போல் தான் வந்து அந்த மூணு டம்ளருமே வந்து எக்ஸாக்டாக அந்த மூணு கட்டு இருந்தது. டோரும் லாக்ல இருக்குது, விண்டோவும் லாக்ல இருக்குது. இந்த கண்ணாடியை வந்து யார் கட் பண்ணா அப்படின்றதும் தெரில, பட் இந்த கண்ணாடியை வந்து நான் பார்க்குறதுக்கு முன்னாடி டோரை யாரோ நாக் பண்ணாங்க, விண்டோவை யாரோ நாக் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்றது முடிவு பண்ணி விடிஞ்ச உடனே அங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கேருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு போனேன். ஒரு வாரம் ஆஃபீஸில் தான் ஸ்டே பண்ணேன். ரெண்டு வாரத்தில் முடிக்க போக வேண்டிய வேலை வந்து ஒரு வாரத்தில் முடிச்சு கொடுத்துட்டு அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பினேன். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்காது. இது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது நைட் டைமில் 2 மணிக்கு அந்த ரூட்டில் வரணும், அது ட்ரெயின் ரூட்டு. ஸோ இந்த இடத்துல நான் இருந்த டைம் அப்போவே கிட்டத்தட்ட 65 பேர்கிட்ட அந்த ஸ்பாட்டில் வந்து இறந்துருக்காங்க ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில். எல்லாருமே வந்து சூசைட் பண்ணலை, லெவல் க்ராஸ் பண்ணும்போது அண்ட் அந்த ஒரு அங்கே ஒரு சபே மாதிரி ஒன்று போகும், அந்த சபே உள்ளே போனால் தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஊருக்கு போக முடியும். அந்த சபே உள்ளே போகலன்னா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் சுற்றி தான் போகணும். ஸோ அந்த சபே உள்ளே போகிறதுனால எக்ஸ்பிரஸ் அந்த டைமில் வரும். ஸோ இருட்டில் வந்து இவங்களுக்கும் தெரியாது, அவனும் அடிச்சுட்டு போயிடுவான். ஸோ இது போல் வந்து அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 65 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. இந்த ரூட்டையும் நான் க்ராஸ் பண்ணி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு பயத்தோட எண்டில் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் இருந்தேன்னு சொல்கிறத விட வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக எண்டு வந்து இந்த வீட்டில் அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லணும். அது என்னென்னா,